வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நைன்த்து சோசியல் சயின்ஸில் சிவிக்ஸில் மொத்தம் 6 லெசன் இருக்குது. அதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பேஜ் நம்பர் 254 எடுத்துக்கோங்க. சிவிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் 2 மார்க் 5 மார்க் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 260 எடுத்துக்கோங்க. ரோம லெட்டர் 4 பின்வரும் வினாக்களுக்கு குறுகிய விடையளி. ஃபஸ்ட் க்வெஸ்டின், ஆப்ரகாம் லிங்கனின் மக்களாட்சிக்கான வரையை கூறுக. பேஜ் நம்பர் 255 எடுத்துக்கோங்க. மக்களால் மக்களுக்காக அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி கூறினார். இது முடி ஃபஸ்ட் க்வெஸ்டின்கான ஆன்சர். செகண்ட் க்வெஸ்டின், மக்களாட்சி அரசாங்க அமைப்பினை பற்றி கூறுக. பேஜ் நம்பர் 254 எடுத்துக்கோங்க. மக்களாட்சி அந்த ஹெட்டிங் கீழே பாருங்கள், ஒரு நாட்டின் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பிரான்ஸ். இது முடி செகண்ட் க்வெஸ்டின்கான ஆன்சர். தேர்ட் க்வெஸ்டின், நேரடி மக்களாட்சி மற்றும் மறைமுக மக்களாட்சியினை வேறுபடுத்துக. பேஜ் நம்பர் 256 எடுத்துக்கோங்க. நேரடி மக்களாட்சி அந்த ஹெட்டிங் கீழே பாருங்கள், பொது விவரங்களில் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சுவிட்சர்லாந்து. இது முடி ஃபஸ்ட் பாயிண்ட். மறைமுக மக்களாட்சி அந்த ஹெட்டிங் கீழே பாருங்கள், பொது விவரங்களில் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கிலாந்து. இது முடி செகண்ட் பாயிண்ட். இது வந்து தேர்ட் க்வெஸ்டின்கான ஆன்சர். ரோம லெட்டர் 5 பின்வரும் வினாக்களுக்கு விரிவான விடையளி. ஃபஸ்ட் க்வெஸ்டின், மக்களாட்சியில் உள்ள சவால்கள் யாவை. பேஜ் நம்பர் 258 எடுத்துக்கோங்க. இந்திய மக்களாட்சி எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் அந்த ஹெட்டிங் கீழே பாருங்கள், உலகில். அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே 8th பாயிண்ட் பாருங்கள், அரசியல் வன்முறை. இது முடி ஃபஸ்ட் க்வெஸ்டின்கான ஆன்சர். செகண்ட் க்வெஸ்டின், இந்தியாவில் மக்களாட்சி வெற்றிகரமாக செயல்பட தேவையான நிபந்தனைகளை விளக்குக. பேஜ் நம்பர் 258 எடுத்துக்கோங்க. மக்களாட்சி முறையில் வெற்றிகரமாக செயல்படுவதற்கான நிபந்தனைகள் அந்த ஹெட்டிங் கீழே பாருங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட், ஏழைகள். அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வலுவான பொறுப்புமிக்க எதிர்கட்சி இருத்தல். இது முடி செகண்ட் க்வெஸ்டின்கான ஆன்சர். தேர்ட் க்வெஸ்டின், இந்தியாவில் மக்களாட்சி பற்றி உங்களது கருத்து என்ன. பேஜ் நம்பர் 258 எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டு பேரை பாருங்கள், சமத்துவம். அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வேண்டும். இது முடி தேர்ட் க்வெஸ்டின்கான ஆன்சர். ரோம லெட்டர் 6 செயல்முறைகள் மற்றும் செயல்பாடுகள். ஃபஸ்ட் க்வெஸ்டின், வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை என்றால் என்ன, அதன் முக்கியத்துவம் என்ன என்பதை வகுப்பறையில் கலந்துரையாடு. வயது வந்தோர் வாக்குரிமை என்பது அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தேர்ந்தெடுக்க முடியும். இது முடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட் க்வெஸ்டின்கான ஆன்சர். செகண்ட் க்வெஸ்டின், மக்களாட்சி என்பது சிறுபான்மையினரையே மதிக்கும் பெரும்பான்மையினரின் ஆட்சி கலந்துரையாடு. ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், பெரும்பான்மை அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி விளங்குகிறது. இது முடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வந்து செகண்ட் க்வெஸ்டின்கான ஆன்சர். தேர்ட் க்வெஸ்டின், உங்கள் வகுப்பறையில் மாதிரி தேர்தலை நடத்துக.